வணக்கம் நேர்களே, தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்தி தொகுப்பு இடம்பெறும் நேரம் இதுவாகும். இன்று நாள் முழுவதும் நாங்கள் வழங்கிய அனைத்து செய்திகளையும் எங்களுடைய விசேட பார்வையினூடாக வழங்குவதே செய்தி தொகுப்பாகும். என்ற வகையில் இன்றைய செய்தி தொகுப்பு உங்களோடு. காலிமுகத்திடலில் போராட்டக்காரர்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து இலங்கை நாடு ராஜதந்திர தடைகள் மற்றும் ஏனைய வகையான தடைகளை எதிர்கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் இந்த நிலைமையை தீவிரமாக கவனித்துக் கொண்டு பொருளாதார தடைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மீது ராஜதந்திர தடைகளை விதிக்கவும் வேறு விதமான தடைகளை அமல்படுத்தவும் உலகின் முக்கிய நகரங்களில் விவாதங்கள் நடைபெறுவதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். பொருளாதார தடைகள் ஏற்பட்டால் பாதிக்கப்பட போவது இந்த நாட்டின் சாதாரண குடிமக்கள்தான். எனவே இதுபோன்ற நிலை ஏற்படாமல் இருக்க உயர்மட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசியல் குழுக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய உயர்மட்ட அதிகாரிகள்தான். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகம் தேசிய சீர்திருத்த செயலகமாக மாற்றப்படும் என்றும் சஜித் பிரேமதாஸ் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு பொருளாதார ரீதியாக நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான சில கட்டமைப்புகளை உருவாக்க அரசாங்கத்திடமிருந்து உதவிகளை பெற இருப்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். சமகால நிலைமை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சு பதவி எனக்கு தேவையில்லை. அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டால் பெரிய பாதிப்பு எமக்கு ஏற்படும். அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் போது கூட்டு பொறுப்புடைமை மற்றும் கடப்பாடு போன்றன இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் எமக்கு கூறுவதை நாம் செய்ய வேண்டியிருக்கும். செய்யாத இடத்தில் அதில் இருந்து வெளியேற வேண்டி வரும். பெரும்பான்மையானவர்கள் இருக்கும்போது சிறுபான்மையினருக்கு எந்த வகையில் அவர்கள் ஒரு செயற்பாட்டையும் செய்ய மாட்டார்கள். பெரும்பான்மை மக்களுக்கு ஏற்றவாறே செயற்பார்த்தார்கள். இதன் காரணமாக அமைச்சரவை சம்பந்தமாக நான் அவ்வளவாக மனதில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் தமிழ் மக்களுக்கு பொருளாதார ரீதியாக நன்மைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமான சில கட்டமைப்புகளை உருவாக்க உதவிகளை அரசாங்கத்திடம் இருந்து பெறவுள்ளேன். நான் வடமாகாண முதலமைச்சராக இருந்தபோது முதலமைச்சர் நிதியத்தை உருவாக்க அனுமதி தரவில்லை. இன்னமும் அதே போல இருக்காமல் வடகிழக்கில் சட்ட ரீதியான நிதியத்தை ஏற்படுத்தி வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை பெற்று அவற்றை நடைமுறைப்படுத்தும் செயற்திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே விரைவில் சீனாவுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கின்றார் என சீனாவுக்கான இலங்கை தூதுவர் பாலித கோகனு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட விடயங்களில் ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் பாலித ஹொஹான தெரிவித்துள்ளார். வர்த்தகம், முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறைக்கு உதவுமாறு சீனாவிடம் இலங்கை கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பிலும் அம்பாந்தோட்டையிலும் சீனாவின் ஆதரவுடன் கூடிய பரந்த துறைமுக திட்டங்களுக்கு மேலதிக முதலீட்டை மேற்கொள்வதன் மூலம் பீஜிங் இலங்கைக்கு உதவ முடியும் என்றும் பாலித ஹொஹன தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தில் சீனா தொடர்பான கொள்கையில் எந்த அடிப்படை மாற்றமும் இருக்காது என எதிர்பார்த்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் ரணில் விக்ரமசிங்கவின் சீன பயணம் எப்போது இடம்பெறும் என்பது தொடர்பான மேலதிக தகவல்களை அவர் வெளியிடவில்லை. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் கையெழுத்திடப்பட இருந்த சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர் நிலை உடன்பாடு தாமதமாக இருப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. சில போராட்டக்காரர்களின் போராட்டம் வன்முறையாக மாறி ஏற்பட்டு அமைதியின்மையின் காரணமாகவே இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த வாரம் இலங்கைக்கு பயணம் செய்யவிருந்த உலக உணவு திட்ட அமைப்பின் தலைவர் தனது பயணத்தை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளார். சில நாடுகளில் இலங்கையர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ள நிலையில் அவ்வேலைவாய்ப்புகள் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளன. இலங்கைக்கு இன்றைய தேவை அரசியல் ஸ்திரத்தன்மையும் சமாதானமும் தான். அமைதியான எதிர்ப்பாளர்களும் கிளர்ச்சியாளர்களும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதால் அதிகாரத்தை கைப்பற்ற ஆயுத போராட்டத்தை தொடங்க திட்டமிடலாம். எங்கள் அரசாங்கம் இந்த நபர்களை நிராயுத பாணியாக்கும் என்றும் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெலாரஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகா சென்கோ வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் என்று பெலாரஸ் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
கடந்த இரண்டரை தசாப்தங்களாக இரு நாடுகளும் ஆக்கப்பூர்வமாக உறவுகளை வளர்த்து கொண்டிருப்பதாகவும் அரசியல், பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், கல்வி மற்றும் சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை வெற்றிகரமாக உருவாக்கி வருவதாகவும் பெலாரஸ் ஜனாதிபதி லுகாஷென்கோ குறிப்பிட்டுள்ளார். உங்கள் அழகான நாடு பொருளாதார நெருக்கடியின் அனைத்து எதிர்மறையான விளைவுகளையும் விரைவில் சமாளிக்கும் என்றும் உங்கள் நேரடி ஆதரவுடன் பெலாரஸ் இலங்கை ஒத்துழைப்பு புதிய சாதனைகளை எட்டும் என்றும் நான் நம்புகின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு நல்ல ஆரோக்கியமும் பொறுப்பு வாய்ந்த அரசு அலுவலகத்தில் வெற்றிகள் கிடைக்கவும் இலங்கை மக்களுக்கு சிவில் உடன்படிக்கை, செழிப்பு மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றை எட்டவும் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேவேளை ரஷ்யா இலங்கைக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஒத்துழைப்புகளை எதிர்பார்ப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அனுப்பியிருந்த வாழ்த்து செய்தியில் கூறியிருந்தார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடைய வாழ்த்து கடிதத்தை கையளித்துள்ளார். அந்த கடிதத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு ரஷ்ய ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அந்நிய செலாவணி நெருக்கடிகள் காரணமாக அடுத்த 12 மாதங்களுக்கு எரிபொருள் இறக்குமதியை கட்டுப்படுத்த வேண்டியிருப்பதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். அவர் தனது ட்விட்டர் கணக்கில் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் எல்லா எரிபொருள் நிலையங்களுக்கும் தினமும் எரிபொருளை விநியோகிக்க முடியாத நிலை உள்ளது. தற்போதைய நிலையில் கட்டுப்பாடற்ற எரிபொருள் விநியோகம் நடைமுறையில் சாத்தியமற்றது. தினசரி எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய முடியாததால் QR குறியீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். வடமாகாணத்துக்கான புதிய ஆளுநராக முன்னாள் அமைச்சர் TM சுவாமிநாதனை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தான் கோரிக்கை விடுத்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் ஏ சமிஜு முகமது ஃபஸ்மி குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் இன்று மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இலங்கையின் அனைத்து மாகாணங்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் புதிய ஆளுநர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர். இதன் அடிப்படையில் வடமாகாண மக்களுக்கு நன்கு பரிச்சயமான முன்னாள் அமைச்சர் DM சுவாமிநாதனை அம்மாகாணத்திற்கு ஆளுநராக நியமனம் செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளேன். கடந்த 1994 தொடக்கம் மேல்மாகாண ஆளுநராகவும் பல ஆணைக்குழுக்களின் உறுப்பினராகவும் DM சுவாமிநாதன் சேவையாற்றியுள்ளார். அத்துடன் 2001 தொடக்கம் 2004 வரை இலங்கை தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவராகவும் இவர் கடமையாற்றியுள்ளார். மேலும் கடந்த நல்லாட்சி காலத்தில் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, புனர்வாழ்வு, மேற்குடியேற்றம், இந்து சமய விவகாரம் மற்றும் வடக்கு அபிவிருத்தி அமைச்சராக இவர் பணியாற்றி வடகிழக்கு பகுதி உட்பட முழு நாட்டிற்கும் மாபெரும் சேவைகளை ஆற்றியவர். மேலும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாண மக்களுக்கு முன்னாள் அமைச்சர் DM சுவாமிநாதன் ஆயிரக்கணக்கான புதிய வீடுகளை பெற்றுக் கொடுத்தவர். அத்துடன் அவர் அமைச்சராக செயலாற்றிய காலப்பகுதியில் வடகிழக்கு மாகாணத்தில் வறுமை நிலையுடைய பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டு குறித்த குடும்பங்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டது. இந்த வகையில் வடமாகாண மக்களின் மனங்களில் தனது சேவைகள் மூலம் நீங்க இடம் பிடித்து இலங்கை தேசத்திற்கும் குடிமக்களுக்கும் ஆற்றிய சேவைகளை கருத்தில் கொண்டு DM சுவாமிநாதனை வடமாகாண ஆளுநராக நியமனம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விரிவான கடிதம் ஒன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அமைப்பாளர் ஏ சாமியு முகமது பஸ்மி மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் மற்றும் முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் தேசிய சபையொன்றை நிறுவ எதிர்கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. குறித்த நடவடிக்கை கொழும்பு மார்க்ஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று முதல் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. தொழிற்சங்கங்கள், சிவில் அமைப்புகள் போன்றவற்றை ஒன்றிணைத்து இந்த வேலை திட்டம் அமுல்படுத்தப்படும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தேசிய சபைக்கு வரும் சிறந்த முன்மொழிவுகள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 3.4 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மனிதாபிமான உதவிகள் இலங்கை அரசாங்கத்திடம் இன்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன.
குறித்து மனிதாபிமான உதவி இந்திய உயர்ஸ்தானி காரியாலயத்தினால் இலங்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டதுடன் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி மற்றும் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்ல ஆகியோர் அதனை பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழக அரசினால் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட மனிதாபிமான உதவிகள் மூன்றாவது கட்டமாக இலங்கையை வந்தடைந்துள்ளன. இதுவரையில் 40,000 மெட்ரிக் டன் அரிசி, 500 மெட்ரிக் டன் பால்மா மற்றும் 100 மெட்ரிக் டன் மருந்துகள் என மொத்தமாக சுமார் 22 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானி காரியாலயம் தமது ட்விட்டரில் தெரிவித்துள்ளது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெரும் திருவிழாக்களைப் போல் அல்லாமல் இந்த ஆண்டு விமரிசையாக நடைபெறும் என யாழ் மாநகர முதல்வர் வி. மணிவண்ணன் தெரிவித்திருக்கின்றார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்திர பெரும் திருவிழா எதிர்வரும் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இந்நிலையில் திருவிழா ஒழுங்கமைப்புகள் மற்றும் நடைமுறைகள் தொடர்பான கலந்துரையாடல் யாழ் மாநகர சபையில் இன்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியிருக்கின்றார். இதன்போது மேலும் அவர் குறிப்பிடுகையில், ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலையில் இருந்து நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை வைரவர் சாந்தி நிறைவடைந்த பின்னரே திறந்துவிடப்படும். ஆலய வழி வீதியை சூழ ஆலய நிர்வாகத்தினரால் சிவப்பு வெள்ளை வர்ண கொடிகளால் எல்லையிடப்படும் எனவும், வீதி தடை பகுதிகளினுள் மாநகர சபையின் நீர் விநியோக வண்டி மற்றும் கழிவகற்றும் வண்டியை தவிர இக்காரணம் கொண்டு வாகனங்கள் உட்செல்ல முடியாது. அதேபோல வெள்ளை வர்ண கொடிகளால் எல்லையிடப்படும் வீதி தடை பகுதியினுள் எந்தவிதமான வியாபார நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களது சுகாதாரத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும், திருட்டு சம்பவங்களை தவிர்க்க நல்லூர் ஆலய சூழலில் யாழ் மாநகர சபையினால் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார். இந்த கலந்துரையாடலில் யாழ் மாநகர முதல்வர், மாநகர ஆணையாளர், மாநகர அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட சம்பந்தப்பட்ட துறைசார் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நாட்டில் COVID-19 நிலைமையை கருத்தில் கொண்டு முகக்கவசம் அணியுமாறு பொதுமக்களுக்கு கடுமையாக பரிந்துரைப்பதாக சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறது. இது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, நாட்டில் மீண்டும் COVID-19 நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் பொது ஒன்று கூடலின் போது, பொது போக்குவரத்தின் போதும் முகக்கவசங்களை பயன்படுத்துமாறும் பொதுமக்களை சுகாதார அமைச்சு கோரியுள்ளது. இதேவேளை கடந்த 10 நாட்களில் நாட்டில் 500க்கும் மேற்பட்ட கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் நேற்று 25ஆம் தேதி திங்கட்கிழமை மாத்திரம் 75 புதிய கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு தேவையான மருந்து பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்குவதற்கான சீர்திட்டத்தை முறைப்படி முன்னெடுக்குமாறு சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். குறைந்த விடயத்தை மருந்து இறக்குமதியை நிர்வகிப்பது தொடர்பில் சுகாதார துணைக்கள அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியால் மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்ற நிலையில் நாட்டில் மருந்து உற்பத்தியை விரைவுபடுத்துவதற்கு தேவையான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதால் அரச மருந்து உற்பத்தி கூட்டு தாபனத்துடன் கலந்துரையாடி அதற்கான நடைமுறைகளை தயாரிக்குமாறும் அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். உலக வங்கியினால் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 23 மில்லியன் டாலர்களில் இதுவரை 18.6 மில்லியன் டாலர்கள் பெறப்பட்டுள்ளமை இந்த கலந்துரையாடலின் போது தெரியவந்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நாளைய தினம் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. திருத்த சட்டத்துக்கு அமைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் நீடிக்கும். ஆகவே நாடாளுமன்றத்தின் இந்த பதவிக்காலத்துக்குள் நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அவ்வாறு பிரச்சனைகளை தீர்த்த பின்னர் தேர்தலுக்கு செல்வோம் என மனித நாணயக்காரர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தற்போது பதவியேற்றுள்ள அமைச்சரவை தற்காலிகமானது. ஆகவே இன்னும் 2 வாரங்களுக்குள் சர்வகட்சி அரசாங்கமும் புதிய அமைச்சரவையும் பதவியேற்கும். அதன் அடிப்படையில் சர்வகட்சி அரசாங்கத்தில் பங்கேற்குமாறு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இணைந்து சர்வகட்சி அரசாங்கத்தை அமைத்த பின்னர் அனைத்து கட்சிகளும் உள்ளடங்கும் வகையில் அமைச்சரவை உருவாக்கப்படும். அவ்வாறே உருவாகும் சர்வகட்சி அரசாங்கம் 2.5 ஆண்டுகள் பதவியில் இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் தேர்தலை நடத்துமாறு கோருகின்றனர்.
ஆனால் உடனடியாக தேர்தலுக்கு செல்லும் வாய்ப்பில்லை எனவும், தற்போதைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தில் நாட்டின் பிரச்சனைகளை தீர்த்து பின்னர் தேர்தலுக்கு செல்ல முடியும் எனவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மேனசர் நாணயக்கார தெரிவித்துள்ளார். மேலும் நாளை 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. 22வது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் 4.5 ஆண்டுகளுக்கு நாடாளுமன்றத்தை கலைக்க முடியாது. ஆனால் நாடாளுமன்றம் கலைக்குமாறு கோரினால் கலைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேற்குலக நாடுகளின் தலைநகரங்களில் இலங்கைக்கு எதிரான ராஜதந்திர செயல்பாடுகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. விதிக்கப்படும் தடைகள் அரசியல் ரீதியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் பாதிக்கப்படப் போவது நாட்டு மக்களே என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். தேசிய மறுசீரமைப்புகளுக்கான அமைப்பின் விசேட கூட்டம் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டுவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் அரசியல் மறுசீரமைப்பு செயலகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் தமது நிலைப்பாடுகளை பகிரங்கமாக முன்வைக்கக்கூடிய தளத்தினை நாம் உருவாக்கியிருக்கின்றோம். இந்த நடவடிக்கைகள் வாராந்தம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது நாட்டில் மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது. அவை அரசியல் அமைப்புக்கும் அப்பால் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய பலமாக அமைந்துள்ளன. நாடு அராஜக நிலைமையை நோக்கி செல்வதை தடுத்து அரசியலமைப்பு ரீதியான நிர்வாகத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான வழியை அமைத்துக் கொடுப்பதே எமது இலக்காகும். நாட்டில் தற்போது எவ்வாறான நிலைமை நிலவுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இன்று அரசியலமைப்புக்கு அப்பால் சென்று 69 லட்சம் பெரும்பான்மை வாக்குகளால் தேர்வு செய்யப்பட்ட ஜனாதிபதி மக்களின் தன்னெழுச்சி போராட்டத்தினால் பதவி விலக நேர்ந்தது. அது மாத்திரமன்றி அவருக்கு நாட்டை விட்டும் வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே மக்கள் பலத்தை உதாசீனப்படுத்தி ஆட்சியாளர்கள் மாத்திரம் தனித்து தீர்மானங்களை எடுக்க முடியாது. யார் எந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டாலும் நாட்டில் அடிப்படை உரிமைகளை மீற முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அரச மிலேச்சத்தனம், அரச துன்புறுத்தல், அரச பயங்கரவாதம் என்பவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. நிராயுத பாணிகளாக அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த ஆர்ப்பாட்டத்தை மிலேச்சத்தனத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஆரம்பம் மே 9ஆம் நாள் அலறி மாளிகையிலேயே இடம்பெற்றது. அந்த நடவடிக்கையுடன் அப்போதைய பிரதமருக்கு பதவியை துறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதனுடன் நின்றுவிடாத மக்களின் எழுச்சி போராட்டம் ஜனாதிபதியையும் பதவி விலகச் செய்தது. அதன் பின்னர் கடந்த 20ஆம் நாள் அரசியலமைப்பு ரீதியாக புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதின் பின்னர் வன்முறையற்ற மற்றும் சிறந்த தேசிய ஒருமித்த பயணம் ஆரம்பிக்கப்படும் என்றும் நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் கடந்த வாரம் நள்ளிரவில் முன்னெடுக்கப்பட்ட சம்பவங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பாரிய பேரழிவாகும். மக்களின் அடிப்படை உரிமைகளும் ஜனநாயக உரிமைகளும் மிலேச்சத்தனமாக அரசு பயங்கரவாதத்தால் முடக்கப்பட்டன. அதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அத்தோடு அதனை முற்றாக நிராகரிக்கின்றோம். இதனூடாக நமது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு இன்று பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. மேற்குலகு நாடுகளின் தலைநகரங்களில் இலங்கைக்கு எதிரான ராஜதந்திர செயற்பாடுகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. பல தடைகளை விதைப்பதற்கான கலந்துரையாடல்களை இவ்வாறு இடம்பெற்று வருகின்றன. ராஜதந்திர தடைகள் பொருளாதார ரீதியானதாக காணப்பட்டாலும் அரசியல் ரீதியாக காணப்பட்டாலும் அவற்றினால் இறுதியில் பாதிக்கப்படப் போவது இலங்கையில் உள்ள 220 லட்சம் மக்களே ஆவர். மாறாக ஆட்சியாளர்களுக்கு இதனால் எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படப் போவதில்லை. எனவே இந்த அரசியல் மறுசீரமைப்பு கலந்துரையாடல்களின் ஊடாக சர்வாதிகாரம் தோற்றம் பெறாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து நாம் அவதானம் செலுத்த வேண்டும். ஜனநாயகம், அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகள் உள்ளிட்ட அனைத்தும் பாதுகாக்கப்படல் வேண்டும். அரசு மிலேச்சத்தனத்துக்கு, அரச பயங்கரவாதத்துக்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது. கற்களை கொண்டு தாக்குதல்களை நடத்துவதாலும் தீமூட்டி அரசு அல்லது தனியார் சொத்துக்களை அழிப்பதினாலும் இந்த நாட்டுக்கு சிறந்த எதிர்காலம் உருவாகப் போவதில்லை. நல்லிணக்கத்திற்கான முன் உதாரணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது நாட்டின் ஆட்சியாளர்களின் பொறுப்பாகும். அவ்வாறு ஆட்சியாளர்கள் நல்லிணக்கத்திற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் போது நாட்டு மக்களும் அதனை பின்பற்ற வேண்டும். அதற்கமைய அனைத்து தரப்பினரதும் குரலையும் செவிமடுத்து நாட்டை சிறந்த பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு நாம் செயல்படுவோம் எனவும் அவர் தெரிவித்தார். அமைச்சர் பதவி சம்பந்தமாக நான் அவ்வளவாக மனதில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் தமிழ் மக்களுக்கு பொருளாதார ரீதியாக நன்மைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமான சில கட்டமைப்புகளை அமைக்க உதவிகளை அரசாங்கத்திடம் இருந்து பெற இருக்கின்றேன் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய காவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சமகால நிலைமை தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே காவி விக்னேஸ்வரன் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில், அமைச்சர் பதவி எனக்கு தேவையில்லை.
அமைச்சு பதவியை ஏற்றுக்கொண்டால் பெரிய பாதிப்பமைக்கு ஏற்படும். அமைச்சரவையில் அங்கு வகிக்கும் போது கூட்டு பொறுப்புடைமை மற்றும் கடப்பாடு போன்றன இருக்கின்றன. அதன் அடிப்படையில் அவர்கள் நமக்கு கூறுவதை நாம் செய்ய வேண்டியிருக்கும். செய்யாத இடத்தில் அதிலிருந்து வெளியேற வேண்டி வரும். பெரும்பான்மையானவர்கள் இருக்கும்போது சிறுபான்மையினருக்கு எந்த வகையில் அவர்கள் ஒரு செயற்பாட்டையும் செய்ய மாட்டார்கள். பெரும்பான்மை மக்களுக்கு ஏற்றவாறு செயற்பட பார்ப்பார்கள். இதன் காரணமாக அமைச்சரவை சம்பந்தமாக நான் அவ்வளவாக மனதில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் தமிழ் மக்களுக்கு பொருளாதார ரீதியாக நன்மைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக சில கட்டமைப்புகளை அமைக்க உதவிகளை அரசாங்கத்திடமிருந்து பெற இருக்கின்றேன். நான் வடமாகாண முதலமைச்சராக இருந்தபோது முதலமைச்சர் நிதியத்தை உருவாக்க அனுமதி தரவில்லை. இன்னமும் அதே போல இருக்காமல் வடக்கு கிழக்கில் சட்ட ரீதியிலான நிதியத்தை ஏற்படுத்தி வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை பெற்று அவற்றை நடைமுறைப்படுத்தும் செயற்திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே தற்போது அமைச்சு பதவியை நான் பெரிதாக கருதவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அரசியல் ஸ்திரத்தன்மையை விரைவாக ஏற்படுத்துவதுடன் அரசியலமைப்பின் 22 திருத்தத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து அனுமதித்துக் கொள்வோம் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தாய்லாந்துக்கான இலங்கை தூதுவரிடம் எடுத்துக் கூறியுள்ளார். இலங்கைக்கான தாய்லாந்து தூதுவர் போச் கேன்போல் நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களை இன்று நீதியமைச்சில் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இரண்டு நாடுகளுக்கு இடையில் நீண்டகாலமாக இடம்பெற்று வரும் பொருளாதாரம் மற்றும் அரசியல் கலாச்சார ஒத்துழைப்புகளை மேலும் அதிகரிப்பது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது. புதிய ஜனாதிபதியின் தலைமையில் இலங்கையில் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துதல் மற்றும் பொருளாதாரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதும் நடவடிக்கையை விரைவாக மேற்கொள்ளப்படுவதற்குமான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டன. அத்துடன் அரசியலமைப்பின் 22 திருத்தத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து அனுமதித்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என அமைச்சர் தூதுவருக்கு எடுத்துக் கூறினார். அத்துடன் 2016 ஆண்டும் தாய்லாந்தில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் சர்வதேச வெசாக் விழாவின் பிரதான உரையை ஆற்றுவதற்கு தனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்றும், 2017 ஆண்டில் அந்த விழா இலங்கையில் இடம்பெற்ற போது தாய்லாந்து அதற்காக பாரிய அளவில் ஒத்துழைப்பை வழங்கியதாகவும் அமைச்சர் இதன்போது ஞாபகப்படுத்தினார். உப சம்பதத்தை மீண்டும் இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதின் ஊடாக பௌத்த மதத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காகவும், தற்காலத்தில் இலங்கையில் பொருளாதாரம் மற்றும் மத கலாச்சார அபிவிருத்திக்காகவும் தாய்லாந்து பெற்றுத்தரும் ஒத்துழைப்பையும் அமைச்சர் நினைவுபடுத்தினார். இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைக்குரிய நிலைமைகளை மற்றும் அந்த நிலைமைகள் நிறைவடைந்து பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படும் என எதிர்பார்க்கின்றோம். அதற்காக ராஜதந்திர ரீதியில் முடியுமான உதவிகளை பெற்றுத்தர தயாராக இருக்கின்றோம் என இதன்போது தாய்லாந்துக்கான தூதுவர் குறிப்பிட்டதாக நீதியமைச்சர் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதியன பெரமுனவின் உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் எதிர்கால போராட்டத்தை இவ்வாறுதான் அடக்குவேன் என்று அச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே காலிமுகத்திடல் அமைதிவழி போராட்டக்காரர்கள் மீது மிளச்சித்தனமான தாக்குதலை முன்னெடுத்திருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1983 ஆண்டு கலவரத்தின் விளைவு எந்தளவுக்கு தாக்கம் செலுத்தியது என்பதை ஜனாதிபதி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வினை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். போராட்டக்காரர்களின் தன்னெழுச்சி போராட்டத்தினால்தான் பிரதமர் மற்றும் ஜனாதிபதியாகியுள்ளதை ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்கே ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஜனாதிபதியாக பதவியேற்று 24 மணித்தியாலத்துக்குள் ஜனநாயகத்துக்கு முரணாக மேற்கொண்ட செயற்பாட்டினால் முழு உலகமும் இலங்கையை கண்டித்துள்ளது. பொதியன பெரமுனவின் உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் தனக்கு எதிராக எதிர்காலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டால் இவ்வாறுதான் அடக்குவேன் என்ற அச்சத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே காலிமுகத்திடல் அமைதி வழி போராட்டக்காரர்கள் மீது மிளைச்சித்தனமான தாக்குதலை மேற்கொண்டார். அதிகாரத்தை பிரயோகித்து மக்கள் போராட்டத்தை ஒருபோதும் அடக்க முடியாது. 1983 ஆண்டு கலவரம் எந்தளவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதை ஜனாதிபதி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக மக்கள் போராட்டம் வெகு விரைவில் தீவிரமடையும் மற்றும் போராட்டக்காரர்கள் இதர தரப்பினரை ஒன்றிணைத்து வெகு விரைவில் புதிய அரசியல் கூட்டணியை ஸ்தாபிப்போம். ராஜபக்சாக்களை பாதுகாப்பதற்காக நாட்டு மக்கள் மீது அடக்குமுறையை கட்டுப்படுத்தி விடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதெனவும் அவர் மேலும் தெரிவித்தார். அந்த செய்தியின் பார்வையோடு இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் வழங்கிய அனைத்து செய்திகளையும் எமது விசேட பார்வையின் ஊடாக தருகின்ற செய்தி தொகுப்பும் நிறைவுக்கு வருகிறது. இணைந்திருந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள்.